தேசத்தின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அமுதன். ரஷ்ய உக்ரைனிய சண்டையை பற்றி தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்ய அதிபர் புட்டின் இன்று அதிகாலையில் வந்து ஒரு செய்தியை சமூக ஊடகங்கள் மூலமாக வெளியிட்டு இருந்தார். அந்த செய்தி என்பது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கலந்த ஒரு மிரட்டலாக தான் இருந்துச்சு. ஸோ இதனுடைய பின்னணி என்ன? ரஷ்யா அவ்வளவு பெரிய அமெரிக்காவையே மிரட்டுற அளவுக்கு ரஷ்யா கிட்ட பலம் இருக்கா? அவ்வளவு பெரிய ஐரோப்பிய ஒன்றியத்தை எதிர்த்து ரஷ்யாவால் வாழ முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்துட்டுருக்கு. அதற்கான விடைகளை தேடி தான் இந்த காணொலியை நம்ம வெளியிட போகிறோம். ரஷ்யாவினுடைய ஜியாகிரஃபி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐரோப்பா மற்றும் ஆசியா இரண்டு கண்டங்களிலுமே ரஷ்யா இருக்குது. ஸோ ரஷ்யாவினுடைய மிக பெரும்பான்மையான பகுதிகள் வந்து பனி சூழ்ந்த பிரதேசங்களாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ரஷ்யாவிலேயும் ஃபெர்டைல் லேண்ட் இருக்குது, விவசாய நிலங்கள் இருக்குது. ரஷ்யாவினுடைய பாப்புலேஷனும் இப்போ இந்தியா அளவுக்கு சீனா அளவுக்கு மிக அதிகமாகவும் கிடையாது. ஆனால் உலக அளவிலான இராணுவ பலத்தில் ரஷ்யா வந்து அமெரிக்காவுக்கு அடுத்து இருக்குன்னு சொன்னாலும், அமெரிக்காவிற்கு ஈடு இணையான ஒரு இராணுவ பலத்தை கொண்ட நாடு தான் ரஷ்யா. ரஷ்யாவுக்கு இணையாக ஐரோப்பிய கண்டத்தில் எந்த ஒரு நாட்டுக்கிட்டையும் அவ்வளவு வலிமையான இராணுவ பலம் என்பது கிடையாது. ஈவன் யூகேலேயும் கிடையாது, ஃப்ரான்ஸ்லேயும் கிடையாது, ஜெர்மன்லேயும் கிடையாது, இவங்கக்கிட்ட இப்போ மோதிக்கிட்டு இருக்கிற உக்ரைன்கிட்டையும் கிடையாது. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கான கேள்வி என்ன வருதுன்னா, இந்த நேரத்தில் இவ்வளவு நாடுகளையும் பகைத்து கொள்வதற்கு புட்டின் முயல்வது ஏன் அப்படின்னா, புட்டினுடைய மெசேஜை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். புட்டின் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாறு ஒன்றை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது, ஐரோப்பாவின் துணை இல்லாமல் ரஷ்யாவால் வாழ முடியும், ரஷ்யாவின் துணை இல்லாமல் ஐரோப்பாவால் வாழ முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அமெரிக்காவிற்கு மிரட்டல் விடுத்திருக்கிறாரு, நாம் விரைவில் சந்திப்போம் அமெரிக்கா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த ஐரோப்பிய கண்டத்திற்கு தேவையான எரிபொருள்கள் மற்றும் கச்சா பொருட்கள் எங்கிருந்து போகுது? அதாவது ஏறத்தாழ ஒரு 70% மேற்பட்ட கச்சா பொருட்கள் ரஷ்யாவை சார்ந்த நிறுவனங்களிடமிருந்து தான் ஐரோப்பிய கண்டத்திற்கு போகுது. அது பிரான்ஸாக இருக்கட்டும், ஜெர்மனாக இருக்கட்டும், போலண்டாக இருக்கட்டும், சுவிட்சர்லாண்டாக இருக்கட்டும், எந்த கண்ட்ரியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே யாரை பேஸ் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவை பேஸ் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஸோ ரஷ்யாவினுடைய கச்சா பொருட்கள் இல்லை என்றால் ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதாரமும் அதில் பாதாளத்துக்கு போகும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி இந்த வாரம் எதுக்கு இந்த பிப்ரவரி மாதம் புட்டின் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, ஏன் இதை மூவ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபரிமிதமான கால சூழ்நிலை என்பது அங்கே நிலவிக்கிட்டு இருக்குது. குறிப்பாக பனிக்காலம் என்பது மிக 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 அதிக அளவில் இந்த மாதத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவிலேயோ இருக்கிற மாதிரி இந்த ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் பெய்கிற பனிலாம் கிடையாது. பனி என்பது -60 டிகிரி வரைக்கும் போகிற அளவுக்கு பனிக்காலங்கள் இருக்கும். ஸோ ரஷ்யா அப்புறம் நார்த் அட்லாண்டிக் ரீஜன், உக்ரைனாக இருக்கட்டும், எல்லா ஐரோப்பிய நாடுகளிலுமே பனிப்பொழிவு என்பது ஏப்ரல் மாதத்தின் கடைசி வரைக்குமே மிக அதிக அளவில் இருக்கும். இந்த நேரத்தில் ரஷ்யா ஒரு போரை முன்னெடுத்ததுன்னா, மற்ற நாடுகளிலிருந்து எதிர்ப்புகள் என்பது அதிக அளவுக்கு ரஷ்யாவுக்கு இருக்காது. என்ன காரணம்னா, இந்த பணியில் எல்லா நாடுகளாலையும் சண்டையிட முடியாது. ஸோ பனினா ரொம்ப ஜாலியாக இருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. இந்த மைனஸ் நிலையில் இருக்கிற பனியில் சண்டை போடுவது என்பது பாலைவனத்தில் சண்டை போடுவதை விட மிக கடுமையான விடயம். அதே மாதிரி அனைத்து ரக விமானங்களும், அனைத்து ரக கவச வாகனங்களும், அனைத்து ரக இராணுவ தளவாட வாகனங்களும் இந்த பனிப்பிரதேசத்துக்குள்ளே போயிட முடியாது, சண்டையிட முடியாது. அதுக்குன்னு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட வாகனங்களை வச்சு தான் நீங்கள் வந்து எந்த நாடாக இருந்தாலும் சண்டையிட முடியும். ஸோ மேற்கு நாடுகளால் நேரடியாக ரஷ்யாவை இந்த நேரத்தில் தாக்க முடியாது. மேற்கு நாடுகள் இந்த நேரத்தில் அந்த குளிரின் காரணமாக அதிக அளவிலான எரிவாயுவையும் கச்சா பெட்ரோலியத்தையும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து பெரிய நிறுவனங்கள் வரைக்குமே ரஷ்யாவை நம்பி இருக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒருவேளை இந்த நாடுகளின் பொருளாதார தடைகள் ரஷ்யாவை பாதிக்கும் என்றால், ரஷ்யாவும் தன்னுடைய பங்கிற்காக அந்த நாடுகள் மீது பொருளாதார தடையை விதித்து தன்னுடைய நாட்டிலிருந்து செல்லும் எரிவாயுகளை நிறுத்தினால் ஒட்டுமொத்த ஐரோப்பிய கண்டமும் குளிரால் நடுங்கும். இந்த புவியியல் அமைப்பும் கால சூழ்நிலையும் ஒட்டுமொத்த ஐரோப்பிய கண்டத்தையே முடக்கிவிடும். ஸோ அதனால தான்
புட்டின் வந்து ஒரு மெசேஜை தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் எங்களை நம்பி இருக்கிறீங்க, நாங்கள் உங்களை நம்பி இல்லை. ஸோ அதே மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே ரஷ்யாவிற்கு எதிராக இருக்குது. டான்பாக்ஸ், அதாவது உக்ரைனில் தனிநாடு கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிற போராளிகள் இருக்கிற டான்பாக்ஸ் ரீஜனில் கடந்த 8 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான உக்ரைனிய மக்கள், அது வந்து தனி நாடாக ஆகாத வரைக்கும் அது உக்ரைன் தான், அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்களை உக்ரைன் அரசு கொண்டு குவிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக வந்து நீங்கள் எந்த ஒரு கேள்வியையும் கேட்கலை. உங்களுடைய அதிகார பலத்தை வைத்து உக்ரைனிய அரசுக்கு இந்த படுகொலைகளுக்காக பணத்தையும் அதி பயங்கர ஆயுதங்களையும் கொடுத்திருக்கிறீங்கன்ற குற்றச்சாட்டையும் புட்டின் இந்த இடத்துல வச்சிருக்கிறார். ஸோ உக்ரைனுக்கு எதிராக நீங்கள் எதுவுமே பேசாமல் உக்ரைனின் படுகொலைகளை ஆதரித்து உக்ரைனை வளர்த்து விடும் உங்களை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்ற ஒரு மிரட்டலை தான் இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் இன்னொரு விஷயத்தை இங்கே நோக்க வேண்டியது இருக்குது. அமெரிக்காவிற்கு தனியாகவே ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறாரு, பார்த்து கொள்ளலாம் யுஎஸ்ஏ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் அமெரிக்கா தான். இப்போ உக்ரைனும் ரஷ்யாவும் ஒரு நட்பு நாடாக இருந்ததை உள்ள புந்து பிரிச்சிருக்கிறீங்க அப்படின்ற ஒரு தோணியில் தான் அவருடைய பேச்சுகளும் மிரட்டல்களும் இருக்குது. என்னை பொறுத்தவரையில் அரசியல் ரீதியாக புட்டின் பின்வாங்குவதற்கு தயாராக இல்லை என்பதும், ஆனால் அவர் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறார் என்றது அவருடைய கிரெம்ளின் அரண்மனையிலிருந்து வருகின்ற செய்திகளும், அவர் அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கிறார் என்பது தற்பொழுதைய சூழ்நிலைகளும் தெரியுது. ஸோ உக்ரைனும் ரஷ்யாவும் பேசி தீர்க்க வேண்டிய விடயமாகத்தான் இது இருக்கிறது. மேற்கு நாடுகள் தான் ஆயுதங்களை வலிந்து உக்ரைனிடம் திணித்து கொண்டிருக்கிறது. இந்த சண்டை மேற்கு நாடுகளின் அதிகார பசிக்கு இரையாகக்கூடிய சண்டையாக மாறாமல் இந்த இரண்டு நாடுகளும் பேசி தீர்க்க வேண்டிய சுமூக பிரச்சனையாக மாற வேண்டும் என்பதே நமது தேசத்தின் குரலின் கருத்து. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தேசத்தின் குரலுடன். ரஷ்ய உக்ரைனிய போர் பற்றிய செய்திகளை தொடர்ந்து உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்போம். தேசத்தின் குரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுடைய வீடியோக்களை மேலும் மெருகூட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ரொம்ப நன்றி.